வணக்கம் வியூவர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் டீம் தமிழ் சேனல். இனி என்ன கேம் பிளே பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பிகேஎக்ஸ்டி என்னடா ஆச்சு டேய், அதுக்குள்ளாரே லாஸ்ட் கனெக்ஷனா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னடா ஆச்சு, பிகேஎக்ஸ்டி பார்ட் 9 கேம் பிளே தான் பண்ண போகிறோம். அலோவின் அப்டேட்டு வந்திருக்கு புதுசாக, இன்னைக்கு காலையில் தாங்க பார்த்தேன். என்னென்னா அலோவின் அப்டேட் எப்போ வரும்னு நினச்சிட்டேன், உடனே வந்துருச்சுங்க. காலையில் கிராணி வேண்டனா காலையில் பார்த்தா பிகேஎக்ஸ்டி என்னென்னா அப்டேட் போட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி அதிகமாக பெயிண்ட்னா வீடோட பெயிண்ட்டை மாற்றி கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது பொருள் வந்திருக்கா, ஏதாவது ஃபர்னிச்சர் அலோவின் ஸ்டைலில் வந்திருக்கான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமே. இதெல்லாம் லோடிங்க்கு அரை மணி நேரம் ஆகும் போல இருக்கே. இருங்க, ஓகேங்க, நான் பாஸ்போர்ட்டோனே வந்துருச்சுன்னு. ஓகே, லைக்கை காமிக்கல. என்ன டேடி கேமிங் தமிழ் வந்துட்டாரு? ஆ ஓகே, உடனே வந்துட்டார். ஓகே, என்னது லைக் வர மாட்டேதா வந்துருச்சு? 249 லைக் வந்துருச்சுங்க. பாருங்க, ரெக்கார்டிங்னு அவர் சொல்லலாம். அவர் யார்? அவர்னா அவர் சப்ஸ்கிரைபர் தான். ஓகே, ரெக்கார்டிங் என்னது? ஓகே, ஐ ஆம் ரெக்கார்டிங். ஓகே, அவருக்கு சொல்லலாம், அப்போ தான் அவருக்கும் தெரியும் எஸ்டி சஞ்சய் வந்துட்டார் போல இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னடா பார்ட் 9 வீடியோ? அப்புறமா தேர்ஸ்டே, அப்போ தான் தேர்ஸ்டே. சச்சா சாய்பா, என்னது 29 அப்போ போடணும்னு சொன்னால் என்னது? அப்போ ஏன்னா போடாமல் இப்போ வந்து போட்டிருக்கேன்னு கேட்குறீங்களா? அலோவின் அப்டேட் வந்துருச்சு, அதனால தான் போடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. போடுங்க ப்ரோ, அலோவின் அப்டேட் வந்துருச்சு. நிறைய பேர் கமலில் பார்ட் 8 வீடியோன்னு சொல்லாங்க. ப்ரோ நீங்கள் பாட்டு அலோவின் அப்டேட் வந்துருச்சு, அதை போடுங்க ப்ரோன்னு. அதான் க்ளப் ஹவுஸு, என்னோடய க்ளப் ஹவுஸ் வேறு லெவலாக இருக்குது. ஓகே, யார் ரைவன் கொம்பு வச்சுருக்குறது? ஓ, அட்மீனோட கொம்பு. ஓகே, சீக்கிரம் வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஓகே, அப்பா டி டிஜே பார்த்துட்டு வச்சுருக்கான், அவன் போய் டிஜே பாடலாம். பாட்டு வீடியோவில் தப்புனே இல்லை, நான் டிஜே பாடுற மாதிரி வச்சுருக்கேன். தான் என் அவுட்ஃபிட்டு இதை பாருங்கள், செம்மையாக இருக்கா. நான் ஏற்கனவே வீடியோ எடுத்திருந்தேன், ஆனால் என்ன அது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால டெலீட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க வீடியோ, ரொம்ப நேரம் போனனால. ஓகே ஓகே, இப்போ என்ன யார் யாரும் ஆன்லைனில் இருக்காங்க? என்னது அர்தல்? ஓகே, எஸ்கே பிடிஎஸ் வந்திருக்காங்க. எஸ்கே பிடிஎஸ் யாரும் இல்லை, ஆமாம் ஃப்ரெண்டு தான். ஓகே ஓகே, ரெக்கார்டிங்கு ஐட்டு இருக்குது. ஓகே, ஏ கீழே விழுட்டியடா, கீழே விழுட்டியடா. சரி, இப்போ போய் கிளிக் பண்ணு. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணு. என்னது யாருமே ஆன்லைனில் இல்லை போல இருக்குது. நான் என்னாச்சு? ஓ, எடிட் பண்ணுறானா இல்லை கேம் விட்டு எடிட் போயிட்டானா? ஓகே, நம்மளும் ஓ டான்ஸ் பண்ணலாம். ஓகே, போடுறா டான்ஸை. அடுமுட 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 அடுமண்டப்பா அடமுலப்பா அடமாப்பாப்பா. சரி வாங்க, நம்ம போயிட்டே இருப்போம். சாமாம், நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகலாங்க. சீரவா சீக்கிரவா, எஸ்கே பிடிஎஸ் இருக்காங்க. அவன் எஸ்டி செஞ்சு வீட்டுக்கு போகலாமா? அந்த வேர்ல்டில் தான் அவன் எஸ்கே பிடிஎஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த வேர்ல்டில் போனால் என்ன? சரி, சீக்கிரம் 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 ஜம்ப் 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 ஏ ஜம்ப். ஓகே, நம்ம எல்லோரும் யார் இது பேர்? ஒய் 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 ஒய். அதுக்கப்புறம் என்னது ஜி? என்னடா இது, என்னன்னா இந்த மாதிரி தான் நிறைய அக்கௌண்ட் இருக்கேன். தார் என்னடா எப்படி? ஓ, இது ஒரு பக் இருக்குங்க. என்னன்னா இன்டர்னல் பொருள்னா, இன்டர்னல் ஃபர்னிச்சர்னா என்னன்னா, வெளியில் வைக்கலான்னு ஒரு வீடியோனா பார்த்துருக்கேன் நான். அதுக்குன்னு ஒரு பக் இருக்குது, அந்த பக்கை நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணேங்க, அது வேலையே செய்யலைங்க. ஆனால் நிறைய பேருக்கு வேலை செய்து எனக்கு மட்டும் ஏன் வேலை செய்தேனே, வேலை செய்ய மாட்டேதேன்னே தெரியல. உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு வெளியில் ஒரு நல்ல பொருளாக வைப்பேன். ஓகே, சீக்கிரம் 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 வந்துடு வந்துடு வந்துடு. ஆ ஓகே, வந்தாச்சுங்க. இப்போ என்ன? ஓகே, எஸ்டி சஞ்சய் இருக்காரு.
அவர் ஒரு செடி வச்சிருக்காரு. ஓகே, எஸ்கேபிடி இதே வேர்ல்டு தானா இல்லை அவர் வேறு வேர்ல்டில் இருக்காரு? ஓகே, டேடி கேமிங் தமிழ் இருக்காரு. நான் ரெக்கார்டிங்னு போட்டு வச்சுப்போம். ஓகே, ரெக்கார்டிங். ஓகே, டக்கு டக்குன்னு டைப் பண்ணி, நான் டக்குன்னு தான் டைப் பண்ணுவேன் இன்றைக்குமே. ஓகே ரைஸ், இப்போ ஆஃபர் ஏதாவது போட்டிருக்காங்களா பாப்படே? ஆஃபர் பாடுறா. ஆஃபர் என்ன இன்றைக்கி? என்னென்னா நான் இதோ இந்த டைமண்ட்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். டைமண்ட்ஸ் தாங்க இதோ. என்னது இது? ஏ, வேற லெவலில் இருக்கே, 10,000 ஏ காசுக்கு விற்கிறாங்கங்க. ஏ, நம்பவே முடியலங்க, 15,000 விற்குதா? ஏ, உடனே வாங்கணுங்க இது. உங்களுக்கு பார்ட்டு, உங்களுக்கு என்னென்னா பார்ட் 10 வீடியோவில் சே, பார்ட் 10 வீடியோவில் உங்களுக்கு இந்த 15,000 சேர்த்து உங்களுக்கு வாங்கி காமிக்கிறேன் நான் இதை. இது என்னது? இதுக்கு என்ன தருவாங்க? இது பயங்கரமாக இருக்கே, இது கேவலமாக இருக்கு, வேணாம். இது என்ன வேர் உல்ஃபு, உல்ஃப் மேனு, அரை லெவலில் இருக்குங்க. விச்சு கிராஃப்ட் பண்டில் ஏங்க இது? ஃப்ரீயாக அதிகமாக தராங்க, க்ளவுஸு, ஷூவு, கேர்ள்ஸ்க்கு தராங்க, பாய்ஸ்க்கு தராங்க. ஏங்க வேற 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 லெவலில் இருக்கே, இங்கிட்ட வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பிளே இது மாதிரி கொடுக்குறாங்க, பரவாயில்ல, இது வேற லெவலாக இருக்குங்க. சமய மாசா கெத்தா கேப்டனாவாக இருக்குது. ஓகே, ஆமாம், போய் இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, கிரேசிடன் இருக்கார் அமேஸ் எஸ்டி செஞ்சிருப்போம். நான் எங்களுக்கு என்னென்ன பார்ட் 10 வீடியோவில் இந்த 15,000 வச்சு என்னென்னா உங்களுக்கு காமிக்கல எல்லாத்தையும். அந்த பிளே கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு எங்க, அது என்னென்னு உண்மையாகவே என்னென்னா டைமண்ட்ஸ்க்கு இருந்துச்சு முதல்ல. இல்லை டைமண்ட்ஸ்க்கு தான் இருந்துச்சு, ஆனால் என்ன ஃபுல் செட்டில் என்னென்னா காசுக்கு. என்னடா இது, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? என்னங்க ஆச்சு? லாஸ்ட் நெட்ஒர்க் கனெக்ஷன்னே வருது, அது என்னன்னே தெரியல. ஓகே, இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பேட்ரி வேறு ரொம்ப குறைஞ்சி இருக்குது. ஓகே, நீண்டிடுவேன். ஆ ஓகே, உடனே நம்ம போய் சீக்கிரம் வா, சீக்கிரம் 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 வா. இது வந்ததுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன். ஏங்க இது வேறு, ஆ வந்துடுச்சிங்க எப்படியோ. ஓகே, இப்போ போய் அவன் என்னென்ன பார்க்கலாம். வட 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 வட, பெட்டு வந்துடுச்சு. ஓகே, எவ்வளோ டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, வரவே இல்லை. இப்போ தான் வந்துச்சு, இது வேறு சாப்பிட்ணும் நான் இப்போ. ம், சீக்கிரவா. ம், வா 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 வா. அதாச்சும் ஓகே, ஒன்றை மாற்று. அதுவும் என்னென்னா வீட்டு ஏதாவது வீட்டுக்குள்ளே இருப்போனா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று வரும் எங்க, அதை மாற்றிட்டாங்க, வித்தியாசமாக இருக்குது. ஓகே, பிளான்ட் ஏதாவது வந்திருக்கா புதுசாக? இன்னும் 35 டைமண்ட்க்கு என்ன இருக்குது? அட போடாடே, பயங்கரமாக இருக்குது. ஓகே, அது எவ்வளோங்க? அந்த டாய்ஸில் பார்த்துமே, பார்த்தீங்களாங்க, டைமண்டில் தாங்க இருக்குது. இதை பாருங்கள், அது 40 டைமண்டுங்க. அது இது பாருங்கள், 15,000 கொடுக்குறாங்க. உண்மையாக அது உண்மையாகவே 15,000 இல்லை 15 lakh போகுது போய், ஏன்னா இவங்களாம் நம்பவே முடியாது. இதோ இது பேஜிக் ப்ரூமா, இதை வச்சு பறக்கலாம், நம்மளே வச்சுக்கலாம் போல இருக்கு. ஓகே, பரவாயில்ல தான், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே, எங்கட அந்த ட்ரிக் ஓட்டிட்டா இது? இதோ என்ன, ஏ ஏ, இது என்ன ஜாம்பிஸு, ஜாம்பி விஷம்? இது என்ன வேம்பயர் விஷம்? இது என்ன ப்ரீமியர் பண்டில், வேம்பயர் பண்டில் பேர் இது? பொடி வேறு லெவலில் இருக்கே, ட்ரிக் ஓட்டிட்டு இது என்ன? அவங்க வேறு லெவலில் இருக்குங்க. நான் எனக்கு பிடிச்சது என்னென்னா ஹெட்செட்டு, பரவாயில்லையே. என்ன என்னென்ன பேய் பண்டிலுங்க இது? என்ன இது தான், இது என்னென்னா அலோவின் பண்டில், நார்மலாக இருக்கானா? ஆ ஓகே, என்ன உங்களுக்கு வாங்கி என்னென்னா தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன், பார்ட் 10 வீடியோவிலே போடுறேன். ஓகே ஓகே, சீராங்க, ஆமாம் போயும். அதை பார்த்தீங்களாங்க, இந்த பேக்கரை வாங்கி தருவாங்க ஃப்ரீயாக. என்னென்னா அது இதுக்கு தராங்க. நான் வாங்கி என்னென்னா உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன், தனித்தனி வீடியோவா, தனி வீடியோனா பார்ட் 10 வீடியோவில் போடுறோம் உங்களுக்கு. ஓகேவாக? ஓகே, இப்போ போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு போர்ஷன்னு புதுசாக வந்திருக்கு, இதை சாப்பிட்டு இல்லைன்னா புதுசாக ஒரு பெட்டு வந்திருக்கு, என்னது மாஸ்டரஸ் பெட்டுன்னு. ஓகே, இதை பாருங்கள், இதை தான் அந்த பெட்டு. இப்போ திடீர்னு சொன்னோடனே மாறிட்டோம். இப்போ பாருங்கள், அம்மளும் அந்த அம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம். ஐஸ் குட்டி வா, ஐஸ் குட்டியும் நானும் பெட்டாக மாறட்டோங்க. ஐஸ் குட்டி பெட்டு தான், பெட்டாக மாறட்டோம்னு சொல்கிற மாதிரி. ஏய் டே, அட்மிட் பண்ணிட்டேங்களா? நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களாடா டே? நீங்களும் போயிட்டீங்க நினச்ச அப்டேட்டில்,
இவன் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா அட்மின்ஸு, இவன் என்னென்னா எச்டிமர்னு ஒரு அட்மின், இவன் என்னென்னா ஒரு திரு பாயின்னு ஒரு அட்மின். ஓகே பழையபடி மாறட்டோம். ஓகே நான் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருக்கோன்னு அதை எடுத்து குடிப்போம். அதான் மாறுற என்னவா மாறுற என்னடா ஒன்றுமே மாறல மறுபடி பெட்டா ஏண்டா களத்ததே கிடச்சிக்கிட்டு இருக்கே. இல்லைன்னா குட்டியாகவும் மாறல பெருசாகவும் மாறலாமா, அதுக்கப்புறம் இன்னொன்றாகவும் மாறலாமே, மம்மியாக மாறலாங்க மம்மி, அதுதாங்க செம்மையாக இருக்குமா, கேண்டி யூனிக்கானு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்பெஷல் பெட்டுப்பாடு இருந்துச்சேங்க, அந்த பெட்டுப்பாடை நம்ம ப்ரோக்கு தெரியல அம்பதா இதுன்னு, ஏன்னா பேர் போய்டு மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே பேர் மறைஞ்சிருங்க, ஏதோ இப்போ பேர் தெரியும், இதை பாருங்க தெரியவே தெரியல நம்ம ப்ரோக்கு. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து சீக்ரெட் பாக்ஸ் லொக்கேஷன் எங்கே எங்கன்னா இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்களேன், ஏங்க மறுபடியும் சீக்ரெட் பாக்ஸ் வந்துருச்சுங்கவோ, இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் போல இருக்கு. இதை பாருங்கள், முதல் சீக்ரெட் பாக்ஸ் என்னென்னா மேலே இருக்குது, அதை பாருங்கள். மூணு சீக்ரெட் பாக்ஸ் இந்த அப்டேட்டில் இருக்குது. நான் மூணாவது சீக்ரெட் ரெண்டு முதல்ல ஒரு சீக்ரெட் பாக்ஸ் இருக்குதுன்னு நினச்சேங்க, அதுக்கப்புறம் இல்லை என்னடா பக்காக நினச்சண்ட பக்காக தான் இருக்குன்னு நினச்சேன். முதல் சீக்ரெட் பாக்ஸ் அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே ரெண்டாவது சீக்ரெட் பாக்ஸ் அப்படி எங்கே இருக்குன்னா இதோ ஜம்பு. ஓகே இப்போ என்னென்னா அவன் டவருக்கு போனதுக்கு, டவருக்கு போனாடே டவருக்கு போ, சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஓகே சீக்கிரம் போயிட்டு யார் அட்மின் ஆர்மர் வச்சுருக்கிறது டே. ஓகே ஜம்பே. சரி ரெண்டாவது இதை பாருங்கள், இங்கே ஒரு சீக்கிரம் பாக்ஸ், இதாவது வரணுமேடா, இதுலேயும் வரலங்க சே இது. ஆனால் உங்களுக்கு என்னென்ன வரும், நீங்கள் எடுக்கலன்னா வரும் உங்களுக்கு. ஆனால் அடுத்தது கடைசி சீக்ரெட் பாக்ஸ் எங்கே இருக்குன்னா அது வருமா என்ன மறுபடியும் தெரியல, ஏன்னா நான் கடைசி சீக்ரெட் பாக்ஸ் இப்போ தாங்க எடுத்தேன், அதனால் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஆனால் நான் பிளேஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே பக்குனால மறுபடியும் வருது, அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே வரனாலும் பரவாயில்ல, உங்கள் லொக்கேஷன் காமிச்சிருவேன் அது போதும். ஓகே சீக்கிரப்படா, இது என்னென்னா ஒரு மினி கேமு கொண்டு வந்திருக்காங்க, இது எனக்கு இது காலையில் என்னென்னா ப்ளே பண்ணது தெரியலைங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி ப்ளே பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது எப்படி ப்ளே பண்ணணும்னு. ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் நான் 47 செகண்ட்குள்ளே வந்துட்டேன், அதுதான் ஜம்பே. இப்போ என்னென்னா பார்த்து இங்கே ஜம்ப் பண்ணணும், நிறைய பேர் என்னென்னா அப்படி ஜம்ப் பண்ணுறீங்க, ஆனால் ஜம்ப் பண்ண முடியாது உங்களால், இங்கே ஜம்ப் பண்ணாத இங்கே உங்களால் ஜம்ப் பண்ண முடியும். ஜம்பை பார்த்துடா, கொஞ்சம் விட்டுருந்தா கீழே வந்திருப்பாங்க அந்த பாத்திரத்தில் விளம்பு. ஓகே ஜம்பே பார்த்துடாடி, ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது. ஓகே இங்கே வேறு பேய் பேயாக வருது சிமெண்ட்ரியை வச்சு. ஏண்டா சிமெண்ட்ரியை வச்சா எப்படா இத்தனை பேர் ஒரு ஒரே இருக்கிறதே ஒரு சிமெண்ட்ரி தான், அத்தனை ஆள்கள் போல இருக்கு ஒரு சிமெண்ட்ரி. ஓகே லாஜிக் கூட நடத்துங்கடா, இன்றைக்குமே ஷார்க்குனா தரையில் நடக்கிறா. ஓகே அவ்வளோதாங்க ஜம்ப். ஓகே இப்போ இங்கே தாங்க சீக்ரெட் பாக்ஸ் இருக்கே, இங்கே எங்கன்னா இதை பாருங்கள், இங்கே வந்துருச்சுங்க பக்கு மூலமாக. ஓகே இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதோ இந்த மூணு பிளேஸ்லேயும் இருக்குது, இதாவது வருமா இதுவும் வராது. ஓகே ஆனால் உங்களுக்கு காமிச்சிட்ட சீக்ரெட் பாக்ஸ் இருக்கார, அடே சீக்ரெட் பாக்ஸே இருந்துச்சு பக்கு மூலயமா. டே அட்மின் பண்ணே, அடே டே வாடா வாடா வாடா, ஏ வாடா சிறாடே, ஏ கண்டுப்போ ஏன்ட்டு அந்த மாதிரி பண்ணுற, ஐட்டு அலோவின் நைட்டு ஹாப்பி அலோவின் சொல்கிற மாதிரி இருக்கா, ஏடா டைப் பண்ணுற மாதிரியே இருக்கு, இது என்ன வேறு நாட்டு பாஷை, இசே ஜாம்பி எல்லாமே கித்துற மாதிரியே வச்சுருக்கான்டா. எம்ஏ பம்ப்கின் குவீனு போடாடே பம்ப்கின் குவீனா. சரி அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே அந்த ப்ளே வித் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அதுக்கு முன்னாடி அம்மா என்னன்னா சீக்கிரமா உங்களுக்கு பார்ட் டைம் வீடியோ நான் அதுவும் அவனை காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஓகே இதாங்க இதை பாருங்கள், இது என்னென்ன தப்னேலுக்கு எடுத்து வச்சுட்டேன், அதுவும் 46 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுங்க நம்மளுக்கு பிகேக்ரியில். இந்த அளவு கூட நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோவர்ஸ் இல்லைங்க. இப்போ லாலியான்னு ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோவர், கடைசியாக ஃபாலோ பண்ணிங்க. 45th ஃபாலோவர் என்னென்னா பிரியம் பிரதர்ஸ். பிரியம் பிரதர்ஸ் யாருன்னு கேட்குறீங்களா, அவன் என் ஃப்ரெண்டு தான், பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ராஞ்சிதத்தம், அதுக்கப்புறம் GTT2 ஏங்க அம்ம ஷார்ட் ஃபார்ம் GTT2 கேமிங் டீம் டபுள் டூங்க. அம்ம பேர் யாரும் இருக்காங்க அப்போ தமிழ் தான், அம்ம சப்ஸ்கிரைபர் தான் மாரா கேமர், விஜய், அபி, எக்ஸ்டி
எக்ஸ்எக்ஸ் பிகேஎக்ஸ்டி கேமிங் எக்ஸ்எக்ஸ் அதுக்கப்புறம் டேடி கேமிங் தமிழ் ஓகே 46 பேர் இல்லை இருக்காங்க ஓகே தேங்க்ஸு ஓகே ஃபாலோ பண்ணிருக்கு ஓகே வீடியோ முடிச்சுக்கலேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே பாய் பாய் அதுக்கப்புறம் பாய் பை பை பாய்